दुर्योधन चरित्र, दुर्योधन चरित्र। दुर्योधन चरित्रम इदुवरै नडंदद। அரசே, அவரை நீங்கள் தண்டிக்கத்தான் வேண்டும். அதற்குரிய சிறந்த வழியும் உள்ளது. அவரை நீங்கள் துவந்த யுத்தத்துக்கு அழையுங்கள். அது வீரர்களின் வழி. ஆமாம், முனிவர் இருப்பதும் ஒரு சிறப்புத்தான். பீஷ்மரை நான் கொல்லும் போது அது முறைப்படி நிகழ்கிறது என்று அவர் சான்றுரைக்க வேண்டும் அல்லவா? துரியோதன சரித்திரம் இனி. தந்தை மைந்தனிடையே போருக்கு நூல் நெறி அனுமதிக்கவில்லை. பாபுடிவரே, இடையீட்டுக்கு என்னை பொறுத்தருள்க. இதற்கு விதி இருக்கிறது. என்ன விதி அது? நான் அறியாத அந்த விதி எது? விவாத சந்தரபெரும் விதி இருக்கிறது. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. யார் எழுதிய விதி? லஹிமா தேவியிடம் முடிக்குமாரி எழுதியது. தொன்மையான நூல் அது. பெண்ணா? ஒரு பெண் அப்படி எழுதியிருக்கிறாளா? ஆண்களை விட பெண்களுக்குத்தான் அதிகார ஆசை அதிகம். ஆமாம், உண்மைதான். விவாத சந்தரம் நீதிகளின் முதல் நீதி மிருக நீதி. மிருகங்கள் எல்லாமே இப்படித்தான் செய்கின்றன. மண்ணில் உள்ள எல்லா நீதிகளும் மிருகங்களிடம் இருந்தே வந்துள்ளன. வலிமை, குல வளர்ச்சி இரண்டை மட்டுமே அவை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன. ஆனால் மானுட நீதி என்பது அதிலிருந்து முன்னகர்ந்து உருவானதல்லவா? விதிகளில் எது கடைசியானதோ அதுவே ஆதாரமாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விதிகளின் நோக்கத்திற்கு மாறாகவோ இறைவனின் கருணைக்கு மாறாகவோ விதிகள் அமையும் காலம் வரும் என்றால் அவற்றை உடனடியாக எரித்துவிட வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே இயற்கை நியதி மட்டுமே செயல்பட்டாக வேண்டிய சூழல் இது. எங்கள் மன்னரும் அதையே விரும்புகிறார். எனில் அவ்வண்ணமே ஆகட்டும். பீஷ்மா, போரை ஆரம்பிப்போம். பீமர் கையை காட்டியதும் முதுசூதன் எழுந்து அறிவிப்பை கூவினார். சந்திரகுலத்தின் தலைநகரான அஸ்தினாபுரியின் புகழ் அழியாதெழுக. அதன் பிதாமகர் பீஷ்மரும் இளவரசர் திருதராஷ்டிரனும் வாழ்க. இதனால் அறிவிப்பது என்னவென்றால், இங்கே இப்போது ஒரு மல்யுத்தம் நிகழப்போகிறது. இதில் எந்த விதிகளும் இல்லை. வென்றவர் தோற்றவரை அவர் சம்மதிக்கும் வரை அடித்து மண்ணில் சாய்க்க வேண்டும். இந்த போருக்கு பலகாஷ்டமுனி நடுவராக இருப்பார். இருவருக்கும் இடையிலான மல்யுத்தம் ஆரம்பமாகியது. பீஷ்மர் நிற்கும் இடத்தை வாசனையாலேயே திருதராஷ்டிரன் சரியாக உணர்ந்து கொண்டான். திருதராஷ்டிரன் நிலை தடுமாறி நிற்கும் நேரத்தில் அவனை தூக்கி சுழற்றி நிலத்தில் அறைந்தார் பீஷ்மர். திருதராஷ்டிரன் எவ்வளவு முயன்றும் பீஷ்மரை வீழ்த்த முடியவில்லை. அரங்கமே அவனை கொல் கொல் என்று அதிர, பீஷ்மரோ அமைதியாக அரங்கை விட்டு அகன்றார். கீழே விழுந்து கிடந்த திருதராஷ்டிரன் கையை ஊன்றி எழுந்தான். அவன் இரு கைகளாலும் மண்ணை ஓங்கி ஓங்கி அரைந்தபடி ஓலமிடத் தொடங்கினான். முட்டார், இவன் தோற்பான் என நான் முன்னரே அறிந்தேன். உடல் அறிவின் ஆயுதம் மட்டுமே. இது இவனுக்கு புரியவில்லை. அதை இந்த போர் வழியாக இவர் அறிந்திருப்பார் முடிவரே. ஓ, இது உன்னுடைய திட்டமா? சரி வா, உன் தமையனை தன் நிலை பெற செய்வோம். சற்றும் எதிர்பாராத தன் தோல்வியால் வேதனை அடைந்த திருதராஷ்டிரனை சமாதானப்படுத்தினார்
பலாஹாஷ்வர். மகனே, இதை அறிவின் கனமாக கொள். நீ அறிந்தே இராத சிலவற்றை இன்று கற்றுக்கொண்டிருப்பாய். திருதராஷ்டிரா, யானைக்கு நிகரான வல்லமை மண்ணில் இல்லை. ஆனால் அதன் நெற்றிக்குழியில் நம் வெறுங்கையால் அறைந்து அதை கொல்ல முடியும். மனித உடலும் மனமும் எத்தனை ஆற்றல் கொண்டதானாலும் மிக மிக நேர்மையான சில இடங்கள் அவற்றில் உண்டு. மென்மையான இடங்களை, வல்லமை மிக்க இடங்களை கொண்டு காத்துக் கொள்பவனாலேயே உடலையும் மனதையும் வெல்லண முடியும். எழுந்து வா மகனே. நன்றி முடிவரே. விதுரா, என்னை அன்னையிடம் கூட்டிக் கொண்டு செல். அம்பிகை அரண்மனை வாசலிலேயே நின்று கொண்டிருந்தாள். மல்யுத்தத்தில் பீஷ்மரிடம் தன் மகன் திருதராஷ்டிரன் தோல்வி அடைந்த செய்தி அவளுக்கு முன்னரே சென்றிருந்தது. மகனை கண்டதும் ஓடி அருகே வந்தாள். அருகே வந்தபின் முகமுருக மகனை தொடாமல் விலகி நின்றாள். அவள் கண்கள் விதுரனை நோக்கின. துரியோதன சரித்திரம் நாளை தொடரும்.